நம்முடைய தமிழகத்தில் உலக பொதுமறையாம் திருக்குறள் தந்த திருவள்ளுவருடைய சிலையை தஞ்சை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அவமானப்படுத்திய அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து எதிர்காலத்தில் இதுபோன்ற சின்னஞ்சிறிய செயல்கள் கூட நடக்கக்கூடாது, திருவள்ளுவர் சிலைகளுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும், ஒரு ஜாதிக்குள்ளோ அல்லது மதத்துக்குள்ளோ அல்லது ஒரு அரசியல் அமைப்புக்குள்ளோ திருவள்ளுவரை இணைத்து அவருடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டாம் என்கின்ற வகையிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில் திருக்குறள் பேரவை, உலக திருக்குறள் கூட்டமைப்பு, தமிழரவு பெருமன்றம், தமிழ்ச்சங்கம், இப்படி தமிழ் அமைப்புகள் அத்தனையும் இணைந்து இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைநகரில் இருக்கிற மாவட்ட ஆட்சியர்களிடம் நாம் இந்த வேண்டுகோளை ஒரு மனுவாக கொடுக்கிறோம். அந்த வகையிலே கரூர் மாவட்டத்தில் உள்ளவருடைய கரங்களிலே அந்த மனுவை கொடுக்கிற வகையிலே உலக பொதுமறை தந்த வள்ளுவர் என்ற காரணத்தினாலே தேசிய கொடியோடு ஆட்சியரை இப்பொழுது கரூர் மாவட்ட தமிழ் அமைப்புகள் சார்பில் சந்திப்பதற்காக ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கிறோம். வள்ளுவம் வள்ளுவம் திருக்குறளை திருக்குறளை வள்ளுவரை திருவள்ளுவரை 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 வள்ளுவம் 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 நீங்க தக்க நடவடிக்கை உலக திருக்குறள் கூட்டமைப்பு சார்பில் மலர் கன்னியாகுமரி இடப்பட்ட மலர் மலர் உலக பொதுமறையாம் திருக்குறள் தந்த ஐயன் திருவள்ளுவருடைய சிலையை தஞ்சை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் சில சமூக விரோதிகள் அசிங்கப்படுத்தியிருக்கிற செயலை கண்டித்தும் ஐயன் திருவள்ளுவனுடைய சிலைக்கு சில வண்ண உடைகளை உடுத்தி அவற்றை ஒரு அமைப்புக்கு உரியவர் என்பது போல காட்டுகிற காட்சிகளையும் கண்டித்து இன்றைக்கு கரூர் திருக்குறள் பேரவை, உலக திருக்குறள் கூட்டமைப்பு, தமிழரவு பெருமன்றம், கரூர் மாவட்டத்தில் உள்ள தமிழமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் அத்துணை பேரும் ஒன்றிணைந்து மாவட்ட ஆட்சியரகம் சென்று அங்கே ஐயன் திருவள்ளுவர் சிலையை கரங்களிலே ஏந்தி மூவர்ண தேசிய கொடியை தூக்கி பிடித்த வண்ணம் இவற்றையெல்லாம் வலியுறுத்தி முழக்கமிட்டு ஆட்சியரை சந்தித்து கரூர் மாவட்டத்தில் இதுபோன்ற செயல்கள் தலைகாட்டா வண்ணம்
முழுமையான பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என ஐயன் திருவள்ளுவர் கரங்களிலே அந்த மனுவை கொடுத்து ஆட்சியரிடம் ஒப்படைத்து ஆட்சியரகத்திலே ஐயனுடைய திருவள்ளுவர் சிறிய சிலையொன்றையும் நினைவு பரிசாக வழங்கினோம். ஆட்சியரும் உரிய நடவடிக்கை எடுத்து ஆவண செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள். பல பகுதியில் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்கு, அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க? கரூர் மாவட்டத்தில் ஓரிட இலங்களில் சிமெண்டால் செய்யப்பட்ட திருவள்ளுவர் சிலைகள் வைப்பவர்கள் அதை பராமரிப்பின்றி சிதலமடைந்திருக்கிறது என்ற தகவல் வருகிறது. எங்களுக்கு திருக்குறள் கூட்டமைப்பிற்கு அந்த அனுமதியை கொடுத்தால் அத்தனை சிலைகளும் ஒரு 15 தினங்களுக்குள் சீர்படுத்தி வர்ணம் தீட்டி அதை சிறப்பாக அந்த செயலை செய்து முடிப்போம் என உறுதியளிக்கிறோம்.